உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் கால் வரும்போது காலர் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்க காலர் ஸ்க்ரீனை ஒரு ட்ரிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை காலர் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைட்டிலில் கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வந்துருங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அந்த சர்ச் ஆப்ஷனில் காலர் ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காலர் ஸ்க்ரீன் ஆப் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணோடனே கீழே வந்தீங்கன்னா ஆப்போட லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் உடனே இப்படி தான் இருக்கும். உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அந்த பெர்மிஷனுக்கு ஜஸ்ட் கிராண்ட் கொடுத்துட்டு அலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி ரெண்டாவது ஒரு பெர்மிஷன் கேட்கும், அதுக்கும் கிளிக் பண்ணி அலோன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து டீஃபால்ட்டாக செட் பண்ண சொல்லும், ஜஸ்ட்டு அது செட் ஆஸ் டீஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அதை செட் கொடுத்துட்டு செட் ஆஸ் டீஃபால்ட் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது கிராண்ட் கொடுத்துட்டு அலோ கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு அந்த சேஞ்ச் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இல்லை காண்டாக்டான்னு கேட்கும், டீஃபால்ட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ காலர் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நிறையவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 16:9 ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் 9:16 இருக்கும். ஸோ 9:16 வந்துச்சிங்கன்னா வெர்டிகலாக செட் ஆகிடும், அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ வந்து இதில் இம்போர்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம காலர் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ கால் வருது இல்லை, அந்த தீமை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணுறதுக்கான அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஐஃபோனில் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம், இல்லை ரெட்மி, அதுமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு காலர் ஸ்க்ரீன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கீழே அப்ளை தீம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த காலர் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டும் சரி தீமும் சரி செட் ஆகிடும். ஃபைனலாக உங்களுக்கு கால் வரும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து 5000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.